Hi friends, this is Hema. Welcome back to our channel YouTube's Paramedical Online Application Form fill பண்ணிட்டு இருப்பீங்க. அட்மிஷன் நம்மளுக்கு போயிட்டு இருக்குது. ஸோ இந்த நேரத்தில் நிறைய பேர் திருப்பி திருப்பி இந்த டாக்குமெண்ட்ஸ் பற்றின டவுட்ஸ் தான் நிறைய வந்துட்டே இருக்குது. ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து இது கேட்டுகிட்டே இருக்கீங்க. அண்ட் ஆல்சோ நீங்கள் வந்து அனுப்பினவங்களுமே நான் இந்த சர்டிஃபிகேட் வைக்கல, அந்த சர்டிஃபிகேட் வைக்கல, இதனால் ரிஜெக்ட் ஆயிருமா அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஸோ அதோடைய கிளாரிஃபிகேஷன் தான், அந்த டாக்குமெண்ட்ஸ் பற்றின கிளாரிஃபிகேஷன், சர்டிஃபிகேட் கிளாரிஃபிகேஷன் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பயத்தை போக்குறதுக்கு தான் இந்த வீடியோவை நான் மேக் பண்ணியிருக்கேன். மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் பயப்படாதீங்க. இதில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் என்னால் படிக்க முடியுது, நான் இந்த சர்டிஃபிகேட் வச்சு அனுப்பலை மேம், என்னுடைய அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆயிருமா. டெய்லி பார்த்தீங்கன்னா இது மாதிரி வந்து குறைஞ்சபட்சம் நிறைய மெசேஜ் வருது. இனிமேல் வைக்க போகிறேன் மேம், ஆனால் எனக்கு இந்த சர்டிஃபிகேட் இன்னுமே கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் அனுப்புகிறவங்களாக இருந்தாலும் சரி, இனிமேல் அனுப்ப போகிறவங்களாக இருக்கிறவங்களுக்குமே நான் சொல்கிறேன், ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து இந்த பயத்தை போக்கிருங்க. பயம் வேண்டாம், கூலாக இருங்க. நம்மளுக்கு சில முக்கியமான சர்டிபிகேட்ஸ் வச்சா போதும். அது என்னென்ன சர்டிபிகேட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரான்ஸ்ஃபர் சர்டிபிகேட் வந்து மஸ்ட், நம்ம 12th முடிச்சோடனே கொடுப்பாங்க, இது எல்லாருக்கிட்டையுமே இருக்கும். அதுக்கடுத்து 10th, 11th, 12th, இந்த மூணு மார்க் ஷீட்டுமே நம்ம எல்லாருக்கிட்டையுமே இருக்கும். இந்த 11th மார்க் ஷீட் வந்து சிபிஎஸ்இ ஸ்டூடெண்ட்ஸும் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணியிருந்தீங்க, உங்களுக்கு வந்து அது மஸ்ட் கிடையாது. ஸோ இந்த நாலுமே நம்மளுக்கு முக்கியமாக எல்லாருக்கிட்டையுமே இருக்கக்கூடியது. அடுத்தது பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், இந்த பெர்மனன்ட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டும் நம்ம எல்லாருக்கிட்டையுமே இருக்கும். அதுக்கடுத்து ஆதார் கார்டு, இந்த ஆதார் கார்டுமே நம்ம எல்லாருக்கிட்டையுமே இருக்கும். அடுத்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய என்னென்ன கேட்டகரியில் வர்றாங்களோ அவங்களுக்குரிய சர்டிஃபிகேட். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டோட்டலாக நம்மளுக்கு இந்த 6 சர்டிஃபிகேட்ஸ், இந்த 6 சர்டிஃபிகேட்ஸ் வந்து மஸ்ட். இந்த 6 சர்டிஃபிகேட் வச்சுருக்கீங்களா அப்படிங்கிறத நீங்கள் தரவாக செக் பண்ணுங்கள். இந்த 6 சர்டிஃபிகேட்ஸ் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா நம்மளுடைய அப்ளிகேஷன்லாம் எந்த விதத்துலையும் ரிஜெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை, ஓகேங்களா. ஸோ இதுக்கு அடுத்த கேட்டகரியில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் ஆன்லைன் அப்ளிகேஷனில் எஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டீங்க, ஆனால் நான் வைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவங்களா இருக்கிறவங்களுக்கு ஒன்றும் ப்ராப்ளமே கிடையாது. நீங்கள் வைக்காட்டினா உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் ஆகாதுங்க. நீங்கள் ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் வைக்கலைன்னா அதுக்கு கூறிய உங்களுக்கு கன்செஷன் ஃபீஸ் வந்து கிடைக்காது, உங்கள் அப்ளிகேஷன்லாம் ரிஜெக்ட் ஆகாது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த சர்டிஃபிகேட் ப்ரூஃப் ஆஃப் ஸ்டடி, இது வந்து போனஃபைட் சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்கிறோம். இந்த போனஃபைட் சர்டிஃபிகேட்க்கு நிறைய பிரச்சனை போயிட்டே இருக்குது. இது வந்து 6th to 12th வரைக்கும் நம்ம என்ன மீடியத்தில் படித்தோம் அப்படிங்கிற ஒரு கன்சர்னுக்காக கேட்கக்கூடியது தான் இந்த போனஃபைட் சர்டிஃபிகேட். இந்த போனஃபைட் சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் குறைஞ்சபட்சம் நீங்கள் உங்கள் ஸ்கூலில் போய் ரெக்வஸ்ட் பண்ணி ஒரு லெட்டர் எழுதி கூட நீங்கள் கேட்டு பாருங்க. கடைச்சி சின்ன வெல் அண்ட் குட் கூடையே வச்சு நீங்க அட்டாச் அப்ளிகேஷனோட கூட வச்சு அட்டாச் பண்ணி அனுப்பிடுங்க. அப்படி கிடைக்கல, இந்த பின் பாயிண்ட் இந்த நிமிஷம் வரைக்கும் எனக்கு கிடைக்கல, போனஃபைட் சர்டிஃபிகேட் எங்க ஸ்கூல்ல கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னா ஜஸ்ட் லீவ் இட். ஏன்னா நிறைய நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து கேட்டிருக்காங்க இந்த மாதிரி போனஃபைட் சர்டிஃபிகேட் மஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அட் த டைம் ஆஃப் அப்ளிகேஷன், இப்போ நீங்க ப்ராசஸ் பண்ணும்போது இப்போ அனுப்பும் போது அவ்வளவு மஸ்ட் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. பட் நீங்க காலேஜ்ல போய் சேரும் போது அட்மிஷன் போடும்போது இந்த சர்டிஃபிகேட் கொடுத்தா போதும் அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டியில இருந்து நம்மளுடைய சப்ஸ்கிரைபருக்கு வந்து சொல்லியிருக்காங்க. அதோடைய ஸ்கிரீன்ஷாட்டுமே இந்த கமெண்ட் செக்ஷன்ல வந்து தீபிகான்னு சொல்றாங்க, அப்புறம் 2-3 பேர் கேண்டிடேட்ஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க, அதை அட்டாச் பண்றேன், நீங்க பாத்துக்கோங்க, அது வந்து உங்களுக்கு எவிடன்ஸ்க்கு. நெக்ஸ்ட் வந்து ஸ்பெஷல் ரிசர்வேஷன், பிசிக்கலி சேலஞ்சு எக்ஸ் சர்வீஸ் மேன், ஆன்லைன் அப்ளிகேஷன்ல எஸ் கொடுத்தாச்சு, ஆனா அந்த அலங்கரை வந்து நான் என்க்ளோஸ் பண்ணி அனுப்பல, அப்பனா என்னுடைய அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆயிருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் ஆகாது. உங்களை வந்து ஜென்ரல் கேட்டகரி, அதாவது ஓப்பன் கேட்டகரியா தான் கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ ஓப்பன் கேட்டகரிக்கு என்னென்ன ப்ராசஸோ அது மாதிரி தான் உங்களுக்குமே நடக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இன்கம் சர்டிஃபிகேட், இந்த இன்கம் சர்டிஃபிகேட் வந்து எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு மட்டும்தான் கேட்டிருக்காங்க. ஸோ குறைஞ்சபட்சம் இந்த போனஃபைடுக்கு நான் என்ன சொன்னேனோ அதே தான் இதுலேயும் சொல்கிறேன். உங்களால் இன்கம் சர்டிஃபிகேட் வாங்க முடிஞ்சிச்சுன்னா இப்போவுமே வாங்கி என்க்ளோஸ் பண்ணி அனுப்பிடுங்க. அப்படி முடியலை, அதாவது 99% நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், 1% முடியலை அப்படின்னா அட் த டைம் ஆஃப் அட்மிஷன், அட் த டைம் ஆஃப் நீங்கள் மெடிக்கல் காலேஜில் அட்மிஷன் போடும்போது நீங்கள் வந்து இதை ப்ரொசீட் பண்ணினா போதும். அதுக்கடுத்து நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட், இந்த நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் வந்து எல்லாருக்குமே தேவையே கிடையாது. நீங்கள் இந்த தமிழ்நாட்டில் தான் இருக்கீங்க, தமிழ்நாட்டில் தான் ஸ்கூலிங் படிச்சீங்க அப்படின்னா நீங்க இந்த நேட்டிவிட்டி சர்டிபிகேட்காக நீங்க அலைய வேண்டாம், நீங்க வைக்கணுங்கிற மஸ்டே கிடையாது ஃபார் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸுக்கு. நீங்க தமிழ்நாட்டில் பறந்துட்டு வேற அதர் ஸ்டேட்ஸ் அவுட் சைட் ஆஃப் தமிழ்நாட்டில் நீங்க படிச்சிருந்தீங்கன்னா நீங்க வந்து மஸ்ட் நேட்டிவிட்டி சர்டிபிகேட் வைக்கணும், அப்பந்தான் உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகாம இருக்கும். இந்த நேட்டிவிட்டி சர்டிபிகேட்டுக்கு தான் நம்மளுக்கு கூடவே என்க்ளோஸ் பண்ண சொல்றது பேரண்ட் சர்டிபிகேட். பேரண்ட் சர்டிபிகேட்டோட ஆதார் அல்லது ஓட்டர் ஐடி அல்லது ரேஷன் அல்லது டிரைவிங் லைசன்ஸ் இது ஏதாவது
ஏதாவது ஒன்று வந்து அப்பாவுடையது அல்லது அம்மாவுடையது ஏதாவது ஒரு ப்ரூஃப் வந்து நீங்கள் என்க்ளோஸ் பண்ணணும். அதுக்கடுத்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட். ஸோ இந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இது ரெண்டுமே இந்த ஆஸ்ட்ரிக் போட்ட இந்த ப்ராசஸ், பேரண்ட் சர்டிஃபிகேட் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் ப்ரொடியூஸ் பண்ணுறவங்க கண்டிப்பாக இந்த ரெண்டு சர்டிஃபிகேட்டும் மஸ்டாக நீங்கள் வந்து என்க்ளோஸ் பண்ணி அனுப்பணும். ஓகே, அப்புறம் மீதி இருக்கிற கேண்டிடேட்ஸ் வந்து நாங்கள் பேரண்ட்ஸ் சர்டிஃபிகேட் என்க்ளோஸ் பண்ணக்கூடாதா மேம் அப்படின்னு கேட்டீங்கன்னா என்க்ளோஸ் பண்ணுங்க கண்டிப்பாக. ஏன்னா பேரண்ட்ஸ் சர்டிஃபிகேட்டோடைய நீங்கள் ஆதாரம் ஏதாவது ப்ரூஃப் நம்மகிட்ட கண்டிப்பாக இருக்கும், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் தான் இருக்காது. சிலர்கிட்ட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இல்லைன்னா டிசி இருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ அப்படி உள்ள கேண்டிடேட்ஸ் வந்து நீங்கள் ஆதாரையும் டிசியும் என்க்ளோஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இருந்து எனக்கு இந்த சர்டிஃபிகேட்டோ டிசியோ எதுவுமே இல்லை ஆனால் ஆதார் இருக்குது அப்படின்னா உங்கள் அப்பா அம்மா யாராவது ஒருத்தவங்களுடைய ஆதாரை வந்து நீங்கள் அட்டாச் பண்ணினா போதும். ஸோ இதுதான் அவங்க கேட்கக்கூடிய சர்டிஃபிகேட்ஸ். இந்த சர்டிஃபிகேட்ஸில் ரொம்ப முக்கியமானது இந்த ஆறே ஆறு சர்டிஃபிகேட்ஸ் தான். மீதி இருக்கிற எல்லா சர்டிஃபிகேட்ஸும் நீங்கள் அதுக்கு அப்ளிகபிளாக இருந்தால் என்க்ளோஸ் பண்ணி அனுப்புங்க. அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகக்கூடிய சான்சஸ் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய இந்த மார்க் ஷீட், இந்த ஆறில் 12th மார்க் ஷீட்டோ ஏதாவது நீங்கள் வைக்கலைன்னா தான் உங்களுக்கு ரிஜெக்ட் ஆகும். நேட்டிவிட்டியாக இருக்கிறவங்களுக்கு நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் வைக்கலைன்னா கண்டிப்பாக ரிஜெக்ட் ஆகும். இந்த ஸ்பெஷல் கேட்டகரியோ மித்த எதுக்காகவுமே உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் ஆகாது. ஸ்பெஷல் ரிசர்வேஷன் நீங்கள் என்க்ளோஸ் பண்ணலைன்னா உங்களை வந்து ஓப்பன் கேட்டகரியாக தான் கன்சிடர் பண்ணுவாங்க. ஹோப் உங்களுக்கு ஒரு நல்ல கிளாரிஃபிகேஷன் கிடைச்சிருக்கும். ஸோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் வந்து பயப்படாதீங்க, கூலாக இருங்க, ரிலாக்ஸாக இருங்க. ஃபியூ மிஸ்டேக்ஸ்க்கெல்லாம் நம்மளுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ரிஜெக்ட் ஆகாது. உங்களுக்கு இந்த கண்டென்ட் பிடிச்சிருந்தா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் நெய்பருக்கு ஷேர் பண்ணுங்க. அப்படியே என்னோட சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க நோட்டிபிகேஷன் அப்டேட்டுக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பி சேஃப், டேக் கேர்.